Guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு மியூசிக்ல மியூசிக் எல்லாமே கட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மட்டும் தனியா பிளே ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சோ இந்த மியூசிக் இந்த மாதிரி மியூசிக்கை நம்மளோட ரீல்ஸ்ல எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அது டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்களுமே கிரியேட் பண்ணி உங்களோட ரீல்ஸ் நீங்க வந்து ஈஸியா வந்து அப்லோட் பண்ண முடியும். அது டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோ பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம என்டிடி பேமில் ஜாயின் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு அந்த மியூசிக்ல இருக்கிற மியூசிக்கை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மட்டும் தனியா பிளே ஆகிற மாதிரி அதாவது வோக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மியூசிக்கை எப்படி நம்ம வந்து ரீல்ஸா கிரியேட் பண்ணத டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து மியூசிக்கை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அது டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டெமோ வீடியோ நம்ம பார்க்கலாம். அதனால டெமோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு கீழே வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கேலரி இருந்துச்சுன்னா கேலரியில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை ஃபைல் ஆப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து எந்த மியூசிக்கே அவட ஆடியோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது மெயில் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்து மியூசிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மியூசிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இப்போ அதாவது ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ சாங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் எவ்வளோ சாங்ஸ் ஆட் பண்ணிக்கோ அது டீடெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அந்த சாங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னா லோடிங்னு சொல்லிட்டு வரும். லோடிங் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு மியூசிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணோம் அதை டீடெயில்ஸ் எல்லாமே வரும். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் இதில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த பீட்ஸ் எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அதாவது டிக்ரீஸ் பண்ணணும், அதில் நம்ம பேஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணணும், அண்ட் அதர்வைஸ் எது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணணும், அண்ட் வாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாமே நான் வந்து ஒரு சாங்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ளே பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஸோ ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசெண்டாக நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. மறக்காம இந்த இது வந்து யூஸ் பண்ணிப்பா. ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து த்ரீ கோட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்மே இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட ரீல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம இந்த வோக்கல்ஸ் மியூசிக்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அது டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்ம வந்து செட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணது தெரிஞ்சுனாலும் அண்ட் இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம வந்து அப்டேட் டீடெயில்ஸ் எல்லாமே ஒன்று கூட தெரியணும்னு நினைச்சிங்கனாலும் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படி பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.